ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ டிசி ஸ்டுடியோஸ், நான் நினச்ச மாதிரியே நடந்தது நண்பர்களே. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே விட்டுருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசியிருப்போம். ஜேம்ஸ் கன் வந்து இப்படி முடிவெடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு வேளை அவர் சாஃப்ட் ரிபூட் அப்படிங்கிற விஷயம் எடுத்தால் எப்படி போகும், டிசி ஹார்ட் ரிபூட்டுன்னு எடுத்தால் டிசியோட ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பேசியிருப்போம். மிட்டில் யூடியூபோட அந்த மிட்டில் வந்து நம்ம பேசியிருப்போம், அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பேசியிருப்போன்றது. ஸோ அதை பற்றி விலாவரியாக வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன், அதாவது எப்படின்னா என்ன கடைசியில் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். நண்பர்களை நீங்கள் கொடுக்க ஆதரனால மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இருக்கிற ஜாப் இருந்தாலும் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் சில டைம் போட முடியறதில்ல, பட் வீடியோ அப்டேட் கொடுக்கணுன்றதுக்கான என்னோட ஒரு நோக்கமும் ஆர்வமும் சொல்லலாம். ஸோ அது வந்து உங்ககிட்ட கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் மட்டும்தான். ஸோ லைக் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிசி ஸ்டுடியோஸ், ஸோ டிசியோட டிசியூ அப்படின்னு சொல்ல போகிறோம். இனிமேல் நம்ம வந்து டிசி சினிமேட்டிக் யூனிவர்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வாமேன் 2 படம் வந்ததுக்கப்புறம் டிசியூ அப்படிங்கிற ஒரு டைம்லைன் தான் உருவாக போகுது, எம்சியூ மாதிரி டிசியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசியூக்குள்ளே முதல்ல வரப்போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஏதோ சர்ப்ரைஸாக சொல்லலை, ஜனவரியில் தான் வந்து ஸ்லேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றதும், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ரிவீல்னு சொல்லலாம். எல்லாமே சொல்ல மாட்டாங்க, இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. கெவின் ஃபேஜ் எப்படி மாறலில் வந்து 2025 அவெஞ்சர்ஸ் கேங் டைனாசிட்டி, அப்புறம் அந்த டெட்பூல் படம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு சிலது டீஸ் பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் டீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், ஏதாவது ஹிண்ட் கொடுக்கலாம் டிசம்பரில், ஜனவரியில் ஓரளவுக்கு எல்லாமே அவங்க ஓரளவுக்கு ஹிண்ட் கொடுத்து ஏதாவது பெரிய ஈவெண்ட்டில் தான் மொத்த படத்தையும் இல்லை சீரியஸையோ அனிமேஷனையோ ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஹிண்ட்டாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே கிடையாது. ஹார்ட் ரீபூட் கொடுத்து இருக்கிற எல்லா ஜஸ்டிஸ் லீக் கேரக்டர்ஸையும் வெளியேற்ற போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பேசின மாதிரி, ஒரு வேலை ஜேம்ஸ் கன் அப்படி பண்ணாருன்னா கண்டிப்பாக ட்விட்டர் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அவரோட பேரும் பயங்கரமாக அடிவுள்ள ஆரம்பிச்சிடும் சொன்ன மாதிரியே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயங்களும் போயிட்டுருக்கு, பட் எதிர்பார்க்கல நண்பர்களே. ஸோ ஹென்றி கேவல் வந்து இது வந்து யாராலுமே அக்செப்டபிள் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. டிசி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மார்வல் ஃபேன்ஸுமே வந்து ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங்காக இருந்தது. அதாவது இப்போ இருக்கிற 90s கிட்ஸ்க்காகட்டும் 2K கிட்ஸ்க்காகட்டும் இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் கான்செப்ட், ஜஸ்டிஸ் லீக்ன்றது அந்தளவுக்கு ஒரு ஃபிசிக்கோட ஒரு மசிலோட ஒரு அதாவது ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறார், பார்க்கறதுக்கு சூப்பர்மேன் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போதைக்கு நம்ம யங் சூப்பர்மேனை வச்சு புஷ் பண்ணலாம். ஸோ கேப்டன் அமெரிக்கா எப்படி 10 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு பண்ணாங்களோ, அது அடுத்த 10 இயர்ஸ்க்கு மறுபடியும் கேவல் கிட்ட போடுறது கஷ்டம், மேபி அப்படி யோசிச்சு அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே 30 to 40+ மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே மேபி புதுசாக எங்கே இருக்கிறவங்கள போட்டு நம்மளை அவங்கள வச்சு கான்ட்ராக்டை இழுத்து பண்ணலாம் ஜேம்ஸ் கன் யோசிச்சிருக்கலாம். ஸோ பாப்போம் நண்பர்களே, ஏதாவது நல்லதாக கொண்டு வருவாருந்தா நம்பிக்கை இருக்குது. ஃப்ளாஷ் ட்ரெய்லர் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் சூப்பர் பவுல் வந்து நடக்க போகுது, அதாவது இந்த சாசரன்னு சொல்லுவாங்க ரக்பி எல்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேமில் வந்து பிளாக் அண்ட் ட்ரெய்லர் போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா, அதே ஈவெண்ட்டில் தான் ஃப்ளாஷ் ட்ரெய்லரும் பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது கரெக்டாக ஆண்ட்மேன் ரிலீஸ் ஆகிற டைம் தான் ஃப்ளாஷ் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணணும், எதையெல்லாம் எடுக்கணும், எது ட்ரெய்லரில் காமிக்கக்கூடாது, எது ரிவீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா ரீஷூட் வேலைன்றது நிறையவே இருக்க போகுது, ஏன்னா கேரக்டர்ஸ் மொத்தத்தையும் தூக்கியிருக்கிறாங்க. அக்வாமேனில் இருக்கிற ஜெயல் கேரக்டர்ஸு, ஃப்ளாஷில் இருக்கிற ஜெயல் கேரக்டர்ஸு எல்லாருமே தூக்க போகிறாங்க. எஸ்ரா மில்லரும் அவ்வளோதான் அவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு, இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் ஜேசன் மேமாவை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, அவரையும் அக்வாமேனை தூக்கிட்டு லோபோக்கு போட போகிறாங்க. ஒரு வேளை இன்கேஸ் அக்வாமேன் மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் 1 பில்லியன் மார்க் அடித்த மாதிரி மறுபடியும் இந்த படம் அடித்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குவஷ்சன் மார்க் எழும், இதை எந்த கேட்டகரியில் வைக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது, படம் அது ஹிட் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஆனால் ப்ளூ பீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு டிசியூ படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீஸ் நடந்துட்டுருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஹிஷ்ஷர் ஸ்டுடியோஸ் தெரியும், அத்தனை பேருக்கு தெரியும் ஹவு தே ஷுட் ஹேவ் எண்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டுடியோஸ் இருக்கும், யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு படங்களையும் வந்து அவங்க வந்து சும்மா ஸ்பூஃப் மாதிரி எடுத்து கலாய்ச்சி போடுவாங்க, அதை நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ பீட்டில் போஸ்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அவங்க அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இட் ஜஸ்ட் த பிகினிங் அப்படின்னு சொல்லி லைன்ஸை போட்டு டீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜேம்ஸ் கன் வந்து ஃபஸ்ட்டு அந்த போஸ்டரை போய் ரிவீல் பண்ணியிருந்தார், ப்ளூ பீட்டில் போஸ்டர் நியூ லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ. பட் ஆனால்
அவர் அவரே வந்து அதை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போஸ்டர்னால அவர் ஷேர் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே ஹாட் நியூஸ் தான். இப்போ எல்லாமே லே ஆஃப் தான் இப்போ பண்ணுறது அவர் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ பீட்டில் அதிகமான சான்சஸ் இருக்குது டிசியூக்குள்ளே வரத்துக்கு. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நடக்குது. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக நடக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசினதில் நடந்தது இந்த விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ப்ளூ பீட்டில் சொல்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு டிசி யூ ஃபிலிமெண்ட்டு. பட் ஆனால் அக்வாமென் ஒரு வேலை அடித்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக எதாவது யோசிப்பாங்க. மறுபடியும் சூப்பர் ஹிட் அடித்ததுனா, அக்வாமேன் சூப்பர் ஹிட் அடித்ததுனா கண்டிப்பாக யோசிச்சு அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. ஜேசன் மேமாவும் ஜாக்கரி லீவியும் எனக்கு தெரிஞ்சு சேஃபாக தான் இருக்காங்க. ஜான்சினாவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை எடுத்து டைரக்ட் பண்ண சீரீஸில் இருக்கிற எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. பிளாக் ஆடமும் இப்போ வந்து நம்ம டிவைன் ஜான்சன் அவரும் கிடையாது, இதுக்கு மேலே அவரை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதனால் ஜெயல் கேரக்டர்ஸ் நடித்தவங்க, ஜெயல் கேரக்டர்ஸில் இருந்து இன்க்ளூட் பண்ணி ஈஸ்ட்ரிக்ஸாக வச்சவங்க எல்லாருமே தூக்கப்பட்டார்கள். ஷசாம் படத்தில் ஜெயல் கேரக்டர்ஸ் லீடு எதுவுமே கிடையாது, பிளாக் ஆடம் டீஸ் மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் அவங்க காமிக்க கிடையாது, அதனால் அவரும் சேஃபு. ராக் ஒரு வேலை ஷசாம் படத்தில் வந்திருந்தால் ஷசாம்க்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கிரிலி வரைக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பட் ஆனால் டீஸ் பண்ணதுனால அவரும் தப்பிச்சிட்டாரு. அவரை புதுசாக கூட காமிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அவரை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. இதெல்லாம் தான் டிசிக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கு நண்பர்களே. ஸோ பாப்போம் என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க புதுசாக என்னென்னது. பட் ஆனால் ஹார்ட் ரிபூட்ன்றது நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் இது ஒரு நல்ல திட்டம் தான். என்ன கேட்டிங்கன்னா, இந்த புது ஆக்டர்ஸுன்றதை வச்சு ஒரு 10 வருஷம் அவங்களை உட்கார வச்சு நடிக்க வைக்கணுன்றது ஈஸி. பட் ஆனால் ஒரு 35 to 45 மேலே இருக்கிறவங்க, நம்ம பென் அஃப்லெக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு 10 இயர்ஸ் கான்ட்ராக்டை போட்டு நீங்கள் ஒரு 4-5 படம் எனக்கு நடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் ஃபேம் கிடைக்கும், தாராளம் கிடைக்கும், ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த பொட்டன்ஷியல் அந்த கேரக்டருக்காக அவர் கொடுக்கணும். மறுபடியும் பேட்மேன் சூப்பர்மேன்லாம் எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் போட்டார்ன்றது பா அந்த அவரோட ஒர்க் அவுட் வீடியோ, அது வந்து படத்துக்குன்னு இல்லை, அவர் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு, ஆஃப்ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கிறாரு அந்த கேரக்டர் அவை மாறணுன்றதுக்காக. பட் அந்த ஒரு உருமாற்றம்ன்றது மறுபடியும் அவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்போ, இந்த வயசில் பண்ண முடியாதுன்றது மாதிரி நான் சொல்லலை. பட் ஆனால் அவர் மெனக்கிடணும் மறுபடியும். ஸோ மேபி சின்ன கேமியோ ரோல்காக இருக்கட்டும், இல்லைனா சாதாரணமாக ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃபிக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் மெனக்கிடுதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் சின்ன யங் ஆக்டர்ஸை வச்சு அதை ஈஸியாக பண்ணலான்ற மாதிரி ஒரு வேளை ஜேம்ஸ்கன் யோசிச்சிருக்கலாம். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லலை, ஜேம்ஸ்கன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ எதுவுமே வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆனால் தான் டிசி அப்டேட்ஸ் நமக்கு மழை மாதிரி பொழிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எப்படியெல்லாம் மூவ் போகுதுன்றது தெரிய வரும். நான் அப்போ உங்களுக்கு இதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்க போகுதுன்றது எக்ஸாக்ட்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இது உங்கள் எம்பிஷன். பை பாய்.